நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். ஒரு சில நேரத்தில் என்னன்னா நம்மை நாமே பெருமை பாராட்டி கொண்டு இல்ல நான் ட்ரை பண்ணி நான் செய்யறேன், இல்ல நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சகோதரனே, அன்பு மகனே, அன்பு மகளே, உன்னாலே ஒரு சில நேரத்தில் காரியங்களை சாதிக்க முடியாது. ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால், கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருந்தால், கர்த்தருடைய கிருபை உன்னோடு கூட இருந்தால், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருந்தால், கர்த்தருடைய வல்லமை உன்னோடு கூட இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட இருந்தால், என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன். El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச போகிறார், வாசிக்க போகிறோம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 37வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 37:3, 37வது அதிகாரம் எசேக்கியேல். அது மாத்திரமல்ல, 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சத்தமா வாசிங்க. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா, மீண்டும் உயிரடையுமா என்று கேட்டார். போதும், சொல்லுங்க ஆமென். இந்த கேள்விக்கு இன்றைக்கு நாம் ஒரு பதில் கொடுக்க போகிறோம். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் மீண்டும் உயிர் அடையுமா? And he said unto me, son of man, can these bones live again? And I said, oh Lord God, I don't know about it. Come on, say amen. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் மீண்டும் உயிர் அடையுமா? இந்த வாழ்க்கை மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுமா? இழந்தது மீண்டும் எனக்கு வருமா? என்னை விட்டு போனது என்னிடத்துல மீண்டும் வருமா? என் நிம்மதி மீண்டும் வருமா? என் சமாதானம் மீண்டும் என்னை தேடி வருமா? என் ஆசீர்வாதம் என்னை தேடி வருமா? என் வாழ்க்கை உடைந்து போய் பிரிந்து போனது என்னை தேடி அதிக வாழ்க்கை வருமா? நான் இழந்த அபிஷேகம், நான் இழந்த கிருபையின் வரங்கள், நான் இழந்த அழைப்பு என்னை விட்டு போனது, என்னிடத்தில் இருந்ததெல்லாம் விட்டு போனது, இவைகளெல்லாம் மீண்டும் என்னை தேடி வருமா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இன்றைக்கு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்க ஆமென். இதே கேள்விதான் நல்ல கவனிக்க வேண்டும், தேவராகிய கர்த்தர் எசேக்கியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியோடு கூட ஆண்டவர் பேசி ஆண்டவர் கேட்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. And he said unto me, son of man, can these bones come to life again? Come on, say amen. இது யார் கேட்கிறது? ஆண்டவர் கேட்கிறார். யார் இடத்துல கேட்கிறது? தீர்க்கதரிசி எசேக்கியேல் இடத்துல கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல கவனிக்க வேண்டும். ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கலாம், மீண்டும் நீ உயிர் அடைவாயா? மீண்டும் நீ பலன் அடைவாயா? மீண்டும் நீ இழந்ததை பெற்றுக் கொள்வாயா? கர்த்தர் சொல்லுகிறார், கண்டிப்பாய் அதை நான் உனக்கு செய்வேன். அவைகளுக்கு உயிர் கொடுக்க வல்லவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனால் எல்லாம் ஆகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். நாம் அநேக நேரத்தில் நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் ட்ரை பண்ணினேன், நான் பிரயாசப்பட்டேன், ஆனால் என்னால் ஒண்ணுமே முடியாது. நல்ல கவனிக்க வேண்டும். You know what is the doctrine of a devil? நான் எல்லாம் செய்ய முடியும், நான் எல்லாம் சாதிக்க முடியும், நான் எல்லாம் பெற்றுக் கொள்ள முடியும், நான் எல்லாம் அடைந்து கொள்ள முடியும். எனக்கு ஞானம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, கிருபை இருக்கிறது, பணம் இருக்கிறது, சேவிங்ஸ் இருக்கிறது, எனக்கு எடுகேஷன் இருக்கிறது, குவாலிஃபிகேஷன் இருக்கிறது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, எனக்கு எல்லாவற்றையும் தாங்குவதற்கு பலன் இருக்கிறது. அப்படிதான் பிசாசு சொல்லுவான், நான் செய்ய முடியும். ஆனால் கர்த்தருடைய ஆண்டவருடைய உபதேசம் என்ன தெரியுமா? டாக்டர் என்ன தெரியுமா? என்னால் அன்றி நீ ஒன்றையும் செய்ய முடியாது. கலவதி சொல்லுங்க ஆமென். Amen. Without me you can't do anything. We have to
to come to that kind of decision, my dear friend. We have to come to that kind of decision. Without God, I can't do anything. Come on, say amen. Amen. சொல்லுங்க ஹalleluya. ஒரு சில நேரத்துல என்ன நம்மை நாமே பெருமை பாராட்டி கொண்டு இல்ல இல்ல நான் ட்ரை பண்ணி நான் செய்யறேன் இல்ல நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சகோதரனே அன்பு மகனே அன்பு மகளே உன்னாலே ஒரு சில நேரத்துல காரியங்களை சாதிக்க முடியாது. ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால், கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருந்தால், கர்த்தருடைய கிருபை உன்னோடு கூட இருந்தால், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருந்தால், கர்த்தருடைய அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிச்சயம் அற்று போல குஷ்டரோகிகளின் நோய்களை கர்த்தர் குணமாக்கினார். நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை கர்த்தர் குணமாக்கினார். நல்ல கவனிக்க வேண்டும், பாரலட்டிக்கா ஊனமற்று கடந்தவனை ஆண்டவர் குணமாக்கினார். என் தேவனாகிய கர்த்தர் குருடனையும் பேச முடியாதவனையும் கர்த்தர் குணமாக்கினார். என் தேவனாகிய கர்த்தர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். என் தேவனாகிய கர்த்தர் 38 வருடங்களாய் பெதேஸ்தா கொலமண்டே அமர்ந்து கொண்டு ஐயோ எனக்கு வாழ்வில்லை வழி இல்லை ஐயோ நான் இந்த தேவ தூதன் தண்ணீரை வந்து கலக்கி விடும்போது நான் உள்ள இறங்குவதற்கும் என்னால் முடியவில்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், உனக்காக நானே வந்திருக்கிறேன், உனக்காக நானே வந்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஆண்டவரே வந்திருக்கிறார். அவர் தேவ தூதனை அனுப்பவில்லை, தேவன் உங்களுக்காக வந்திருக்கிறார், உங்க குடும்பத்திற்காய் வந்திருக்கிறார், உங்க பிள்ளைகளுக்காய் வந்திருக்கிறார், உன் கடன் பிரச்சனைக்காக வந்திருக்கிறார், உன்னை ரட்சிக்கவே இயேசு வந்திருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சொந்த பேரான குமாரனை சொல்லுங்க ஹல்லேலூயா. I have sent my own son. I don't want to send Abraham. I don't want to send Isaac. I don't want to send Jacob. I don't want to send David. I don't want to send Solomon. I don't want to send Peter. I don't want to send Paul. I don't want to send John. I don't want to send John the Baptist. Hey! But Jesus said, I have come myself to rescue, to restore, to redeem and to heal and to deliver you. ஆண்டவர் யாரையும் அனுப்பல, இயேசுவே வந்திருக்க சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்தவர் உங்களை தொடுவார், உங்க நிலைமை மாறும், உங்களுடைய நிலவரம் மாறும், உங்க குடும்ப சூழ்நிலை மாறும். யார் இல்லை முடியாது கூடாதுன்னு சொன்னாலும் அவன் வாய கத்தர் அரைப்பாரு. கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். எந்த சர்ஜன் சொன்னா, எந்த டாக்டர் சொன்னா, எந்த மெடிகேஷன் சொன்னதை ஏவன் சொல்லி உன்னை வீட்டுக்கு சோகமா நீ வீட்டுக்கு வந்த, ஆனா கத்தர் சொல்லுகிறார், இந்த தேவனுடைய ஆலயத்துல வந்திருக்கிற உன்னை கத்தர் சோகமா வெளியில கத்தர் உன்னை அனுப்ப மாட்டார். என் தேவன் உன் பாரங்களை லகுவாக்கி, உன் சுமைகளை லகுவாக்கி, இந்த இடத்தை விட்டு நீ போக முடியாது. உன் பாரங்களை இல்லாம நீ லகுவாய் வீட்டுக்கு போவாய். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். என் தேவன் உயிரடைய செய்கிறவர். இன்றைக்கு ஜீவன் அற்று கிடக்கிறீர்களோ, பலன் அற்று கிடக்கிறீர்களோ, நம்பிக்கை அற்று கிடக்கிறீர்களோ, சுமைகளோடு வாழ்கிறீர்களோ, குழப்பங்களின் மத்தியில் வாழ்கிறீர்களோ, பதில் இல்லாமல் வாழ்கிறோம். பாஸ்டர் எனக்கு ஒரு பதிலே இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் an answer. I'm just living like that. My life is just going on. My journey is just going on. I don't know where it's going to finish. I don't know how I'm going to finish. I don't know what is going to happen. But let me tell you something. உன் தாயின் கருவிலே உன்னுடைய கருவுகள் கூடுவதற்கு முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் உன்னை வேர் பிரித்தவர். உன் தாயின் கருப்பு அபிஷேகம் பண்ணி உனக்கு நல்ல காரியங்களை கர்த்தர் நிர்மித்து வைத்திருக்கிறார். Who can destroy what God has decided for you? Come on, say amen. Today the Lord is going to do something. You are going to see the darkened clouds are going to be shifted. Come on, say amen. Oh, கருத்த மேகங்கள் மறைந்து போக போகிறது. உன் காலியான ஜாடிகளை கர்த்தர் நிரப்ப போகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் மில்லியன் கணக்கில்
அது ஆசீர்வாதமா விளங்க போகிறது. உன் ஜாடிகள் காலியா இருக்கிறதா நீ போ வீட்டுக்கு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ என்ன பண்ணா, வெறும் கொஞ்சம் வெறுகு பொறுக்கி கொண்டிருந்தா. அப்போ தீர்க்கதரிசி வந்து கேட்டா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வெறுகு பொறுக்குறேன் எதுக்குன்னு. இல்லை இல்லை, கொஞ்சம் என்ன கொஞ்சம் மாவு இருக்கிறது வீட்டில், பஞ்சகாலம் வந்துருச்சு, கடைசியாக ரொட்டி சுட்டு சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம் சொல்லுங்க. ஆமென். தீர்க்கதரிசி பார்த்து சொன்னா, நீ சாக மாட்டே, நீ அதை ரொட்டியை சுட்டி எனக்கு கொடு. நல்லா கவனிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை. அவன் சொன்ன சுட்டு கொடு. அவன் உட்காந்து நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு சொன்னான், பஞ்சம் தீருகிற வரைக்கும் இந்த வீட்டில் எண்ணெயும் குறையாது மாவும் குறையாது. உள்ள சொல்லுங்க. ஆமென். உள்ள சொல்லுங்க. ஹல்லேலூயா. பஞ்சம் தீருகிற வரைக்கும் சமாரியாவில் எண்ணெயும் குறையாது மாவும் குறையாது. Let me tell you something, my dear friend. Today the Lord is telling me to tell you, you know, in your home your oil will not be gone, it will not be finished, your bread will not be finished, but you will see an overflow, an overflowing blessings. சொல்லுங்க. hallelujah. நிரம்பி வழிகிற பாத்திரமாய், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஆமென். லெட் மீ டெல் யூ, இங்க வந்திருக்கிற யாருக்கோ கர்த்தர் மூன்று நாளிலே ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இன் த்ரீ டேஸ், ஒரு மூன்று நாட்களிலே, இந்த மூன்று நாட்களுக்குள் உனக்கு பதில் வர வேண்டும், பதில் வர வேண்டும், பதில் வர வேண்டும். உனக்கு பதில் வரலன்னா நீ எதுவோ உனக்கு நடக்க போகுது, ஏதோ ஒரு ஆபத்து வருது, ஏதோ ஒரு தேவை வருது, ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருகிற மூன்று நாட்களுக்குள்ளே நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். கரங்களை நல்ல உயர தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் சொன்னதை செய்வார். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? 37:3. And he said unto me, son of man, can this bones, மனுஷகுமாரனே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியே, ஆண்டவர் பார்த்துக்க பள்ளத்தாக்களை கூட்டிட்டு வந்துட்டார். பள்ளத்தாக்குனா ஒரு வேலி, அது வேலி. அந்த வேலியில நீங்க பாத்தீங்கன்னா வெறும் dry bones இருக்கிறது. சொல்லுங்க. ஆமென். dry bones இருக்கிற இடத்துல ஆண்டவர் கேட்கிற கேள்வி, மனுஷகுமாரனே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இந்த எலும்புகள் எல்லாம் திரும்ப உயிர் அடையுமா? அதற்கு எசேக்கியேல் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு ஆன்சர் பண்ணான். சொல்லுங்க. ஆமென். பதில் கொடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேர்ஃபுல்லா பதில் கொடுக்கணும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி பதில் கொடுக்கணும்? கேர்ஃபுல்லா பதில் கொடுக்கணும். When you answer to God, you need to answer very very carefully. ஸ்லோ டவுன். அவர் ரொம்ப ஞானமா சொல்றான். என்ன சொல்லுகிறான்? ஓ லார்ட், ஐ ரியலி டோன்ட் நோ அபவுட் இட். அந்த வசனம் அப்படிதான், ஐ ரியலி டோன்ட் நோ அபவுட் இட், பட் யூ ஒன்லி நோ அபவுட் திஸ். சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு இதை குறித்து தெரியாது. இந்த எலும்புகள் உயிரடையுமா உயிரடையாதா, மீண்டும் ஜீவன் அடையுமா, இந்த எலும்புகள் யார், இந்த எலும்புகள் எங்கிருந்து வர பண்ணப்பட்டது, எந்த நிலைமைக்கு இவைகள் ஆக்கப்பட்டது, எல்லாம் எலும்புகளாக இருக்கிறது. ஆனால் இவைகள் உயிர் அடைகிறதும் அடையாததும் எனக்கு தெரியாது, ஆனால் உமக்கு மாத்திரம்தான் தெரியும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வருங்காலத்தை நீங்க நிர்ணயிக்காதீங்க. கர்ணவதி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். உங்க வருங்காலத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லாதீங்க, உங்களுக்கு என்ன காரியம் கர்த்தர் அமைக்கணும் நீங்க சொல்லாதீங்க. You should not be a dictator to God. God never likes a dictator. God likes a listener. Do you get that word? கிடைச்சதா அந்த வார்த்தை? தமிழ்ல சொல்றேன் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர்ட்ட டிக்டேஷன் சொல்லுகிறது, எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும். சொல்லாத சொல்லாத சொல்லாத. ஆண்டவரோட ஆண்டவர்ட்ட வரமுடியாது. ஆண்டவரே, எனக்கு என்ன காரியமோ நீர் அதை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடை வராது. ஆண்டவர்ட்ட சொல்லி நாம் டிக்டேட் பண்ணி ஆண்டவரை ஃபோர்ஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. என் தேவனுக்கு தெரியும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். ஒரு தகப்பன் தன் பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் தேலையோ பாம்பையோ பிடிச்சு கொடுப்பானோ? சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் நல்ல உணவை நல்ல ஈவை கொடுத்திருக்கிறவன். அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற அப்பாவே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தாயே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பனே, தன் பிள்ளை நல்ல அப்பத்தை கேட்டால் அப்பத்தை கொடுக்க, அப்பத்தை விட நல்ல டேஸ்டியான ஃபுட்டை கொடுக்க, மீனை கேட்ட நல்ல மீனை கொடுக்க அவன் தெரிந்திருப்பானால், பரம தகப்பன் ஆகப்பட்ட நான் உங்களையும் என்னையும் படைத்து நம்மை உருவாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உன் தேவை அறிந்திருக்கிறார். நல்ல கவனிக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர்
சொல்லுங்க ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்க குடும்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் பலவீனத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்க வல்லவர், உன் சரீரத்தில் ஒரு வலி, இந்த வலி என்னைக்கு என்னை விட்டு போகும், இந்த வலி என்னைக்கு என்னை விட்டு போகும், இந்த வியாதி என்றைக்கு என்னை விட்டு போகும், இப்படி இருந்து நான் சாக போகிறேன்னா, இப்படியே இருந்து நான் குழிக்கு போக போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, சீக்கிரத்தில் உனக்கு ஒரு சுகம் வருகிறது மகனே, சீக்கிரத்தில் உனக்கு ஒரு விடுதலை புறப்பட்டு வருகிறது. இந்த இடத்துல வந்து நீ சாட்சி சொல்லுவ, அதை ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்பார்கள், கேட்டுட்டு சொல்லுவார்கள், இவர்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெலான் துருஸ்ல இருக்கிற எல்ஷடாய் ஜோவூர் பட்டணத்தில் மலேசியாவில் இருக்கிற இந்த சபையில இவர்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர், வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் யெகோவா ராபா. சொல்லுங்க ஹல்லேலூயா. The Lord is going to do something. I knew it in my spirit. யாவில நான் உணர்றேன். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. யாவில நான் உணர்றேன். கர்த்தர் ஒரு சிலரை இன்றைக்கு தொட போகிறார். உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு வரப்போகிறது. பிசாசு உங்களுக்கு ஓ தேவையில்லாத முடிவை பண்ணா, மனுஷன் தேவையில்லாத முடிவை பண்ணா, என ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நல்ல முடிவை நான் கொண்டு வருவேன். You will have a very good finishing. Oh, your week, this month of February, you will finish it in a greater blessing, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு இந்த மாதத்தை நீங்க முடிக்க போகிறீங்க. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். அந்த வசனம் நாலாவது வசனம் சொல்லுகிறது, சீக்கிரமா வாசித்துருங்க. என்ன சொல்லுகிறது? verse 4, சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து, இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது, அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள், நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள், அப்பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள், உயிரடைவீர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இந்த எலும்புகள் யார் என்று சொன்னால், எல்லா விரோதிகளினால் முறியடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம். சொல்லுங்க ஆமென். இந்த எலும்புகள் யார் தெரியுமா? நல்லா கவனிக்க வேண்டும். இந்த dry bones யார் என்று, பள்ளத்தாக்கிலே யார் என்று சொன்னால், these are the people of God, but they were been destroyed, killed, finally they ended up with dry bones. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் சத்ருக்கள் இவர்களை மேற்கொண்டு, இவர்களை அழித்து, இவர்களை கொன்று போட்டு, கடைசியாய் இந்த பள்ளத்தாக்கிலே திரளான எலும்பு குண்டுகள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? And that say the Lord unto these bones, behold, I will cause breath. சொல்லுங்க ஆமென். breath என்கிற வார்த்தை spirit. சொல்லுங்க ஆமென். ஸ்பிரிட் என்கிற வார்த்தை தமிழிலே ஆவி. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ, சொல்லுங்க பாப்போ, விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்க இருக்கிறார், அங்க என்ன இருக்கிறது? விடுதலை உண்டு. அப்ப நல்லா கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்க முடியுது, நான் என்ன செய்வேன், I will cause my spirit to enter into you and he shall leave. சொல்லுங்க ஹல்லேலூயா. என் ஆவியை நான் உனக்குள் நல்ல கவனிங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் எலும்புகள், உங்கள் நரம்புகள், உங்கள் சதைகள், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வேலை, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய வருங்காலம், நீங்கள் நினைச்சது, நீங்கள் கோட்டை கட்டினது. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உனக்குள் ஒரு ஆவியை அனுப்புவார். சொல்லுங்க ஆமென். உனக்குள் தேவனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார். உனக்குள் ஒரு வல்லமை இறங்கும். அப்பொழுது அசுத்த ஆவிகள் உன்னை விட்டு போகும். உலகத்தின் ஆவிகள் உன்னை விட்டு போகும். பாவத்தின் ஆவிகள் உன்னை விட்டு போகும். சாபத்தின் ஆவிகள் உன்னை விட்டு போகும். உன்னை சுற்றி சுற்றி நிற்கிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் துரத்தி விட்டு, தேவனுடைய ஆவியானவர் உனக்குள் புறப்பட்டு வரமிழது. உன் எலும்புகள் உயிரடையும், உன் நரம்புகள் உயிரடையும். புதிய சதைகளை கர்த்தர் உருவாக்குவார். தோளினால் கத்தர் மூடுவார். உனக்குள்ள ஒரு ஜீவ சுவாசம் வரும். நீ விழுந்தவனா இருந்தாலும் கத்தர் உன்னை மீண்டும் எழுப்புவார். சொல்லுங்க ஆமென்.
எல்லாவற்றையும் லூஸ் பண்ணிட்டு கடைசியா ஒரே ஒரு டாலர்ல நீ இருந்தாலும் that one dollar can be a million for you. நம்பலியா? ஒரு சிலருக்கு இன்னும் நம்பிக்கையே வரல. கர்த்தர் சொல்லுங்க, நான் மீண்டும் உங்களை எழுப்புவேன், உங்க குடும்பத்தை எழுப்புவேன். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. பிக் லாசரஸ் செத்து போய் நான்கு நாட்கள் ஆனது. மர்த்தால் மரியாள் சொல்லி செத்து போயிட்டான். அவன் சாவல தெரியுமா? அவன் சாவல, அவன் நித்திரை அடைந்திருக்கிறான். இவங்க சொல்றாங்க செத்து போயிட்டான். இயேசு பார்த்து சொன்னார், அவங்க சாகல, லாசரஸ் அவன் ஸ்லீப்பிங், இஸ் ஸ்லீப்பிங் நவ், டோன்ட் வரி. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் சாக, அப்ப இவங்க பேசுறது எப்படி? இவங்க இவங்க இவர் பேசுறது எப்படி? கருணாவதி சொல்லுங்க ஆமேன், சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமேன். அந்த நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் அவன் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து சொன்னான், ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகமாக வேண்டும், நீர் வர வேண்டாம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, கருணாவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா உன் மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா உன் மகனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா உன் வீட்டின் ஆசீர்வாதங்கள் பொண்ணும் வெள்ளியும் வந்து கொட்டும். ஏவா உன்னை ஏமாற்றினானோ? சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. பலமுறை பல ஏமாற்றங்களுக்குள் நாம் போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், யார் உங்களை ஏமாற்றினார்களோ அவர்கள் போய் ரெட்டத்தனையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு சகிய என்கிறவன் ஒருத்தன் இருந்தான், வரி வசல் பண்ணுகிறவன். அவன் அக்காட்டத்தி மத்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான். நான் எருசலேமுக்கு போகும்போது இந்த சகை எங்கே தான் உட்காந்தான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன்கிட்ட இந்த குல சகையை எங்கே உட்காந்தான், எந்த மரம், எந்த மரம், எந்த மரம்னு அவனை போட்டு நுச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். யார் அந்த கைடை? எங்கடா அந்த மரம், எங்கடா அந்த மரம், ஏ வேடா வே, நான் கோயிங் அப்படின்னு சொன்னால் நேராக போயிட்டு ஒரு மரத்துக்கிட்ட நிற்க வச்சேன் பஸ்ஸு. அந்த மரமே இழுந்தா இருந்துச்சு, காட்டத்தி மரம் அது. அப்போ நான் கேட்டேன், இந்த மரத்தின் மேலேயே அந்த சகையோ போனால்? ஆமாம். அவன் மேலே போயிட்டு, இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்கிறதை பார்க்கும்படியாய் காட்ட தீமரத்தின் மேல் எழுதி ஏறினான். அங்கே அவன் அமர்ந்து கொண்டு எட்டி பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசு மரத்திற்கு கீழ் வந்துவிட்டு, சகையுவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னோடு கூட நான் போஜனம் பண்ண வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் யார் தெரியுமா? டாக்ஸ் கலெக்டர், அவன் வரி வசூல் பண்ணுகிறவன், அவன் ஜனங்களால் விரக்கப்பட்டவன். இயேசு நேர டாக்ஸ் கலெக்டர் வீட்டுக்கு போனார். பரிசீலன ஆயக்காரர், இவர் என்னமா என்ன மனுஷன், இவர் பாவிகளின் வீட்டுக்கு போறாரு. He is going to the sinner's house because he is a tax collector. He has taken so much of money from us. But why Jesus is going into this house? Let me tell you something. நீ யாரா இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், என்ன வழிபாடு செய்தாலும், உங்களுக்கு ஆண்டவரின் மேல் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் போவதற்கு முன்பதாக இந்த ஆண்டவர் உங்களை தொட போகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் கடந்து வர போகிறது. நீங்க வீட்டுக்கு போக பொழுது இந்த தேவன் சுமந்து கொண்டு போக போகிறீர்கள். நீங்க யாருன்றது அவசியம் கிடையாதுங்க. உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. நோ மேட்டர் ஹூ யூ ஆர், நோ மேட்டர் ஹவ் புவர் யூ ஆர், நோ மேட்டர் வாட் இஸ் யுவர் சிச்சுவேஷன், you might have go through a lot of things, but no matter, because the Lord is going to come to your house. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட வர போகிறார். I will cause the breath to come into you. I'll cause the spirit to come into you. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க ஆமேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களின் மேல் கடந்து வர போகிறார். இன்னைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். சதைகள் உண்டானது, நரம்புகள் உண்டானது, இரத்த ஓட்டம் உண்டானது, புதிய தோளினால் கர்த்தர் அவர்களை மூடினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்களுக்குள் தேவனுடைய ஆவியானவர் புறப்பட்டு போகும் பொழுது அவர்கள் எல்லாருக்குள்ளும் ஜீவன் உண்டானது, உயிர் வந்தது. அவர்கள் எல்லாரும் எழும்பி ஒரு நல்ல மீண்டுமாய் மனுஷனாய் மனுஷியாய் அவர்கள் இஸ்ரவேலின் சேனையாய் மீண்டும் எழுந்து நின்றார்கள். யார் உங்களை கொன்று போட, யார் யார் உங்களை அழிக்க, யார் உங்களுக்கு விரோதமா செய்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக உங்க தலைகளை உங்க முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்ய போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்பதாக நீங்க பிரகாசிக்க போறீங்க.